ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பர்ட் ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், ப்ராங்க் 2 வருது. ஸோ அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ராங்க் 1 ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இன்னைக்கு ப்ராங்க் 2 வரும். அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணால் தான் உங்களை உள்ளே கூட்டுப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன எழுதி வச்சுருக்கேன் அதில் போய் தேடாமல் இதிலெல்லாம் கண்டதிலெல்லாம் போய் தேடிட்டுருக்கேன். ஓ நோ, ஓ நோ, கண்டுபிடிச்சிட்டிங்களோ கண்டு. சரி வாருங்கள், அம்மா கிட்ட போய் கேளுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியாது, போய் கேளுங்கள். என்ன வாருங்கள் போய் தேடுங்கள், ட்ரெஸ் பாக்ஸ்ல இருக்கான், போய் தேடுங்கள். அவள் கேட்டுட்ருக்கா, இன்னும் அவள் எக்ஸைட்மெண்ட்டே ஆகலை. அதனால் நம்ம அவளை வச்சு செய்யணும், அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், அதனால் நம்ம இதை பண்ணுறோம். வச்சு செய்கிறோம், அடித்து தூக்குறோம். வாங்க, எங்கே போகிறீங்க? க்ளூவை சொல்லிட்டு போங்க, அப்போ தானே எனக்கும் என்னன்னு தெரியும். ஆ, க்ளூனா ஃபிஷ் டேங்க்கு. இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபிஷ் டேங்க் இங்கே இருக்கு. எங்கே லவ் பேர்டு கேஜி உள்ளே போகிறீங்க? ஃபிஷ் டேங்க் இங்கே இருக்குங்க. என்னங்க நீங்கள் தேடுங்க, சுத்தி புத்தி இருக்கும், எங்க இருக்குன்னு தேடுங்க. பாருங்க கோல்டி ஃபிஷ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ எங்க நினைச்சாலும் இங்க கிடைக்காதுமா, நான் ரகசிய இடத்துல தானே வச்சிருக்கேம்மா. என்னமா நீங்க எது? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நீ தேடிட்டு நான் ஃபிஷ்ஷ காமிச்சிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குல்ல காய்ஸ். ஸோ ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கான். என்னமோ கடிச்சிருக்க, இதை அம்மா கிட்ட சொல்லலாம். அடுத்த குழு பைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திறக்க முடியாது, நான் அங்கெல்லாம் வைக்கல. கீழே எங்கேயாவது பாரு, அங்கேதான் எங்கேயாவது இருக்கும். ஏன் சுண்டலியா? நான் அங்க வைக்கல, ஏன் திறக்க முடியா? இப்ப என்ன திறக்கணும் அதுதானே? தெம்பு இல்லம்மா உனக்கு. ஆ, ஓபன் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு.
பெட்ரோல் ஸ்மெல் உனக்கு பிடிக்கல. நிறைய கை ரெண்டா போயிருக்க அவளுக்கு. ஐயோ ரெண்டாவது க்ளோவையும் கண்டுபிடிச்சிட்டாவ ஒரு வழியா. இன்னும் நிறைய க்ளோ இருக்கு அவளுக்கு, ஆனால் தெரியாது கைஸ், தெரியாது. அவளை வச்சு செய்ய போறோம். அவனா இங்கே வந்தால் மூக்க முடிப்பா. ஏன்னா லவ் போர்டோட அந்த தானே இருக்குல்ல, அது மூக்கில் போயிட்டா தும்பல வரும்னு மூடிக்கிட்டே இருப்பா. சூப்பராக இருக்கா? சரி வாசையை நிறைவேற்றிடுவோமா, எடுத்துருவோமா? இது எதனால உனக்கு கிடைக்குது சொல்லையா? இது கொடுத்ததுனால உனக்கு எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஏதாவது சூப்பராக இருக்கா? சரி ஓப்பன் பண்ணி பாருங்க. எதனால நீங்க கோபமாவீங்க? பார்த்து அப்படிலாம் ஓப்பன் பண்ணினா ஃபோனை போட்டுக்கோ. இப்படியாச்சும் ஓப்பன் பண்ணு. ஏ இருப்பா, பொறுமையாக ஓப்பன் பண்ணுப்பா. எப்படி காய்ஸ், செமையாக இருக்குல்ல? பாருங்க காய்ஸ் பாருங்க. அழுவிட்டு இருந்தது பேயா மாறிட்டு காய்ஸ். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், பை கைஸ். ஓ என்னை பிராங்க் பண்ணிட்டான்னு அடுத்து அடுத்து அவனை பிராங்க் பண்ணி எவ்வளோ கதற கதற விடுறான்னு பாருங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்பினேன். ஓகே கொஞ்சம் சொதப்பி இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னு இருக்கேன், நான் எப்படி ப்ராங்க் ஆகுவேன்னா என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே பாய் கைஸ், மறக்காமல் ஏஜஸ் பட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நாளைய வீடியோ பிஜன் வீடியோவாக இருக்கலாம், நாளைக்கே ரெண்டு வீடியோவையும் அப்லோட் பண்ணுவோம் கைஸ். ஸோ இந்த வீடியோவும் வரும், அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு அந்த வீடியோவும் வரும் கைஸ். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் இது, ஈவினிங் அது கைஸ். ஸோ ஓகே பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் அவளையும் ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ பை கைஸ், பை பை.